நிச்சயமாக லட்சியங்கள் உயர்வாக இருந்தால் லட்சியங்கள் தேவையில்லை. உலகத்தை வந்து ஒரு மேலோட்டமான பார்வையில் பாரு, அப்போ தான் படிப்பு கொஞ்சம் எளிமையாகும், அப்போ தான் பாடத்தையும் நீ பார்ப்ப. புரியுதுங்களா? உண்மை நல்லா நம்ம செயல்பட்டுகிட்டே இருந்தோம்னா நிச்சயமாக இப்போ இதில் ஃபஸ்ட் நாலு பேர் வாசிக்கும் போது அந்த நாலு பேர் நம்ம யாருன்னு பார்ப்போம். நல்லா படிக்கிறவங்க என்றைக்குமே அவங்களுக்கு ஒரு வறுமை தடையே கிடையாது, அவங்க எங்கே போனாலும் சக்ஸஸ் பண்ணுவாங்க. அதுக்கு ஒன்றும் பெருசாக பண்ண வேண்டாம், அன்றாட நடவடிக்கையை கரெக்டாக கவனிக்கிறவன் தான் நல்லா படிக்கிறவன். இங்கே திறமை ஒரு பொருட்டே இல்லை, தயவு செஞ்சு திறமைங்கிறத டிஎன்பிஎஸ்சிக்கு கொண்டு வந்துடாத. திறமைக்கும் டிஎன்பிஎஸ்சிக்கும் சம்மந்தமே கிடையாது. நான் கூட அடிக்கடி சொல்லிவிட்டேன், எங்கே போனாலும் சொல்லிவிடுவேன், நான் நேரத்தை ஒதுக்குனா நீ ஜெயிச்சிருவேன். இந்த இப்போ டெய்லி ரெண்டு மணி நேரம் வரேன், கண்டினியூவாக ரெண்டு மாதத்துக்கு வந்துடு, நிச்சயமாக ஏதாவது கற்றுட்டு போகாமல் இருக்க மாட்டேன். ஏதோ ஒரு இன்டிசிப்ளின் இருக்கு, ஆனால் ஈவினிங் கிளாஸ் அட்டன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏதாவது காலையிலேருந்து ஏதாவது ஈவெண்ட் நடந்துகிட்டே இருக்குமா, அதோட தாக்கத்தால் ஈவினிங் வரமாட்டோம், நாளைக்கு போய்க்கலாம்னு நினைப்போம். தள்ளி போடவே கூடாது. காலம் தாழ்த்துறதுங்கிறது சோம்பல் என்பது தற்கொலைக்கு சமம். சோம்பல் எதற்கு சமம்? தற்கொலைக்கு சமம். காலம் தாழ்த்தக்கூடாது. இதுதான் டியூட்டின்னு ரெண்டு மாதம் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ரெண்டு மாதம் ஆப்சண்ட் ஆகாமல் ரெகுலராக வந்துடும், ரெகுலராக வந்துடும், என்ன ஆனாலும் வந்துடும். மனசு சொல்லும் போக வேண்டான்னு. இதை விட என்ன முக்கியமான வேலைன்னு யோசிச்சுப்பார். இந்த 2 hours தான் உன் லைஃப்பில் முக்கியமான வேலை. ஒரு டெஸ்ட் எழுதுறேன்னா அதுதான் முக்கியமான வேலை. அதை விட முக்கியமான வேலை எதுவுமே இல்லை, அதெல்லாம் டெம்பரவரி தான்.